அகில இந்திய முற்போக்கு கழக பெண்கள் இயக்கம் சார்பாக பேசுகிறோம். எங்களோட கோரிக்கை மாநாடு என்னென்னா, அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருக்கிற மகளிர் காவல் நிலையங்களில் பெண்களுக்கு வந்து நியதி கிடைக்கிறதே இல்லை. குறிப்பாக வந்து வரதட்சணை கொடுமை வந்து கேஸ் போடுறதில்ல. குடும்ப வன்முறை சட்டம், அது அதன் அடிப்படையில் வந்து கேஸ் வந்து பதிவு பண்ணாலும் எஃப்ஐஆரே போட்டாலும் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண மறுக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எங்கள் அமைப்பில் வந்து அதீதமாக இருக்காங்க. பொது வெளியிலையும் பெண்கள் வந்து அதீதமாக இருக்காங்க. மகளிர் காவல் நிலையங்களாக இருக்கிறது வந்து மகளிர்களுக்கு வந்து ஏற்படுற வந்து பாதிப்புகளை வந்து தீர்க்கணும். ஆனால் இருக்கிற காவல் பெண் காவல் நிலையங்களில் வந்து பெண்களுக்கு ஏற்படுற கொடுமைகளுக்கும் பாதிப்புக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கொடுக்கறது இல்லை. அதனால மகளிர் காவல் நிலையங்கள் அனைத்தையும் வந்து மகளிர் நேய காவல் காவலாக மாற்ற சொல்லி நாங்கள் கோரிக்கை மாநாடு வச்சுருக்கோம். இன்னைக்கு தான் இப்போ நாங்கள் மாநாடு நடத்தலாம் போயிட்டா ஒரு 6 தீர்மானம் போட்டிருக்கோம் எங்கள் மாநாட்டில். 1 வந்து வரதட்சணை வழக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஐபிசி மற்றும் சிறப்பு சட்ட வழக்கை விசாரிக்க வேண்டும். வரதட்சணை வழக்கு போடக்கூடாது என்ற அரசியல் சட்டவிரோத வாய்மொழி உத்தரவை தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும். 2 தீர்மானம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கடும் நடவடிக்கை விசாரிப்பது விரைவாக எடுப்பதன் மூலம் பெண்கள் சார்பு நிலை எடுப்பதன் மூலம் குற்றவாளிகளை அச்சமூட்டி குற்றத்தை வந்து குறைக்கக்கூடாது. 3 வந்து சாதாரண காவல் நிலையங்கள் அனைத்திலும் பெண்களுக்கான சிறப்பு காவல் பிரிவை பெண் விசாரணை அதிகாரி மற்றும் பெண் காவலர்கள் அவர்களுக்கான சிறப்பு அதிகாரம் என்பது அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் முறைப்படுத்த வேண்டும். 4 வந்து அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண்கள் தொடர்பான குற்றங்களை விசாரிக்க பெண்ணிய சிந்தனை கொண்ட பெண் அமைப்பு குழுக்கள் வந்து அமைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய தொடர்பு எண்கள் வெளிப்படையாக அனைத்து காவல் நிலையங்களையும் வைக்கப்பட வேண்டும். 5 வந்து அனைத்து பெண் அதிகாரிகளுக்கும் வந்து பெண்ணிய கல்வி பார்வை வந்து வேண்டும். 6 வந்து 92 வந்து பெண் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு முந்தைய உள்ள பிரிவு என்ன என்னன்றதை வந்து இப்போ இருக்க காவலர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். போய் பண்ணலாம்ல, இவங்க விசாரிக்கவே போகிறதில்ல. இல்லை தவறாக யூஸ் பண்ணுறத அவங்க விசாரணையின் அடிப்படையில் தெரியல, அந்த கேஸை வந்து அவங்க முன்னெடுக்காமல் இருக்கலாம். விசாரணை இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய நகை கேட்டு தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டார். போட்ட 15 பவுன் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியோவாக இருக்கிறதுனால இன்னும் என்னை 20 பவுன் நகை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னால் எப்படி கொண்டு வர முடியும்? நாங்கள் லவ் மேரேஜ், 7 லவ் பண்ணி 2 சம்மதத்தோடு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க இந்த 15 பவுன் நகைக்கு ஒத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அனுப்பிச்சி விட்டாங்க. 4 என்னை என்னெல்லாம் அந்த வீட்டில் கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணி என்னை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சாப்பிட விட மாட்டாங்க, அடிச்சிருக்காங்க. அடித்தா நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடித்தா நான் திருப்பி கேட்டுருவேன். அந்த வீட்டில் என்னால் கேட்க முடியல. என்னை அடித்து அபார்ஷன் பண்ணி விட்ருக்காங்க. அந்த செக்ஷன் போட சொன்னால் போட மாட்டேறாங்க ஸ்டேஷனில். இது வரைக்கும் போடல. கமிஷனர் வரைக்கும் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், செக்ஷன் போடல. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு 3 இதோட ஜாமீன் ரத்து பண்ணியிருக்காங்க. இதையும் நான் போய் சொல்கிறேன், ஏன் என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க? சேர்ந்து என்ன சொல்கிறது, கட்டாயப்படுத்தி ஒருத்தரை சேர்த்து வாழ வைக்க முடியாதுன்னு ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. என்னைய பணம் வாங்கிட்டு பிரிஞ்சு போக சொல்கிறாங்க ஸ்டேஷனில். நான் அதுக்காக போய் அவங்கக்கிட்ட இது பண்ணேன் ஸ்டேஷனில் வந்து என் ஹஸ்பண்ட் கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க
அபாஷன் ஆனதே ஆயிடுச்சு, இவன் நல்லவன் இல்லை, நீ பிரிஞ்சு போயிரு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க பேரம் பேசுகிறதுக்காக நம்ம போயிருக்கோம். அங்கே கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது, மகளிர் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது, அங்கே நியாயம் கிடைக்கும்னு நம்பி போயிட்டுருக்கேன். டவுரி கேஸில் ஒரு சிலர் வேணால் போய் சொல்லலாம், ஆனால் 100% வேஜில் 90 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போகிறாங்க, அதுக்கு டவுரி கேஸ் போடுறது கிடையாது. அடிக்கிறாங்க, சாப்பிட விட மாட்டேன்றாங்க, நகை கொண்டு வா, பணம் கொண்டு வான்றாங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. திடீர்னு நான் வியோ ஆகிட்டேன், எனக்கு 70 ஓமே நகை வேணும், கார் வேணும்னு கேட்டால் எங்கிட்டு கொடுக்க முடியும்? பேர் சொல்லியிருப்பேன், என் பேர் முகிலா சார்.